நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் பொண்ணு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, என்னோட தங்கச்சி வந்துட்டு பால் கொழுக்கட்டை செய்ய போறா. அது எப்படி செய்யறான்னு பாருங்க. எலே ரித்தி, மம்மிக்கு ஹெல்ப் பண்றியோ? அதான் மாவு பிணைஞ்சிட்டியா? அப்புறம் உருண்டை பிடிக்க வேண்டியது. உருண்டை பிடிக்க போறியா? பிடி. குட்டி குட்டி உருண்டையா உருட்டணுமோ? அனிதா, அடுத்து என்னது? பால் ஊத்த போறோம். 1/2 லிட்டர் பால் ஊத்தி தான் அவிய போடணுமா? தண்ணியில அவிய போடக்கூடாதா? அப்புறம் பால் கொதிக்கவும் அந்த நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம் உருண்டை, அந்த உருண்டையெல்லாம் போட்டுற வேண்டியதான். உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சிட்டியா? காட்டு பாப்போம். அழகா குட்டி குட்டியா பிடிச்சு வச்சிருக்கியம்மா. பால் கொதிக்கவும் அதோட உள்ள போட்டுற வேண்டியதான். மூட மூடி இல்ல, இதே வச்சு முடிக்கிற அப்படின்னா. பால் கொதிச்சுட்டு இப்ப வந்து உருண்டைய போட போறோம். பால் நல்லா கொதிச்சுட்டு தண்ணியில அவிய போட்டாலே டேஸ்டா இருக்கும். பால் அவிய போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்ல. பாலுக்கு தண்ணி ஊத்துனியா? இல்ல, ஊத்தல. யாரு போட்டோ வருது? உருண்டை வெந்துட்டு இப்போ வந்து தேங்காய் பால் ஊத்த போறோம். தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும்னா. பால் கொழுக்கட்டை ஹைலைட்டே தேங்காய் தான். பிரியாணி செய்யும் போதும் பால் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி செய்யணும், செமையா இருக்கும். இப்ப வந்து ஏலக்காய் போடுறோம் வாசத்துக்காண்டி. பாலா இருக்கு பால். காத்து வேற பயங்கரமா அடிக்கி அமந்து அமந்து போதாடு. நல்ல
நல்லா கொதிச்சுட்டு குமக்கட்டையும் வெந்துட்டு ஓரளவுக்கு இப்போ அரிசி மாவு கரைச்சி கொஞ்சம் ஊற்றணும். அப்போதான் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகும். சீனி போட போறோம், தேவையான அளவு சீனி போட்டுக்கிறோம். சரி, அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிட்டு இறக்க போகிறோம். இறக்கி அப்படியே சாப்பிட வேண்டிதான். செம்மையாக இருக்கு நீட்டா. சரி, இறக்க போட்டு வருது. அப்படியே கடலை பார்த்துட்டே சாப்பிடலாம். சாப்பிடுன்ட்டா நல்லா இருக்கா? சாப்பிட்டு நல்லா இருக்கா? சொல்லு, சூடா இருக்கோ? உண்மையிலே உண்மையிலே சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க, உண்மையிலே நல்லா இருக்கும். இல்லே, நல்லா இருக்கா சா? சூப்பரா இருக்கா? அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி பால் கொலக்கட்டை தான் செஞ்சோம். எல்லாமே இனிமேல் எல்லா சமையலுமே வரும் தான். என்னால் கொஞ்சம் ரெகுலராக போட முடியல. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் எல்லாமே பண்ணுறேன். மக்களே பாருங்கள், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.